அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சமீபத்துல குரூப் ஒன் பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க வெளியிட்டு இதுக்கான இந்த யாராருந்த பார்த்தோன்னா சக்சஸ் கேண்டிடேடோடைய நம்பர்ஸ் எல்லாமே கீழே அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இங்கே விட்டுருக்குறாங்க அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்போ சார் நடத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொத்தம் நாலு பேப்பர் இருக்கு அதில் ஃபஸ்ட் பேப்பர் உங்களுக்கு தெரியும் தமிழ் எழுதிப்படி தமிழ் பேப்பர் இருக்கும் அதுக்கப்புறம் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் அப்படின்னு சொல்லி நாலு பேப்பர் இருக்குது அதான் பத்தாம் தேதி பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி மற்றும் பதிமூணாம் தேதி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேப்பர் வந்து இதுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க சரிங்களா இதுக்கு இந்த குரூப் ஒன் மெயின்ஸுக்கான எக்ஸாமினேஷனுக்கு நமது குழஞ்சியப்ப ஐஏஎஸ் அகாடமி டீட்டெயிலான உங்களுக்கு அந்த கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் ஷெடியூல் வந்து பிளான் பண்ணிருக்காங்க இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்ல வர கமிங் சண்டே அதன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஃப்ரீ ஓரியன்டேஷன் கிளாஸ் இலவசமாக அதுக்கு அந்த மெயின்ஸ் எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறதுக்காக இதுக்கான ஆல்ரெடி சர்வீஸ்ல இருக்கிறவங்க ஆல்ரெடி நம்முடைய அகாடமியோடைய பேக்கல்டி டீம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி தராங்க இது போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டு மோடலுமே இருக்கு இது ஜூம் மீட்டிங்ல தான் கண்டக்ட் பண்றோம் இல்லை ரெஜிஸ்டர் பண்ற கேண்டிடேட்டுக்கு உங்களுக்கு அதுக்கான மீட்டிங் ஐடி அண்ட் பாஸ்போர்ட் அப்படிலாம் உங்களுக்கு தருவோம் பின்ன பிளஸ் லிங்க் உங்களுக்கு அனுப்புறோம் இதை வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இது பொதுவா இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் பண்ணுறதுனா இதுக்கான கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றோம் மெயின்ஸுக்கான கிளாஸஸ் பை லிங்க் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழிலும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் இங்கிலீஷிலும் இதுக்கான கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம் இது கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே ஏன்னா நான் நமக்கு நாட்கள் குறைவா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் டே சண்டே சன்னைக்கு ஓரியன்டேஷன் நெக்ஸ்ட் மண்டேல இருந்து அதுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது இப்போ பொதுவாக அந்த கிளாஸஸ் எல்லாமே ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பிஎம்ல இருந்து எயிட் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் போட்டிருக்கும் ஏன்னா நிறைய பேர் இப்போ குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த மாதிரி ஜாப்ல இருப்பீங்க அல்லது வேற ஏதாவது பிரைவேட் கம்பெனில ஜாப்ல இருக்கிறவங்களுக்கும் ஈவினிங் டைம்னா கன்வீனியன்டா இருக்கும் அதனால மண்டே டு ஃப்ரைடே வந்து கிளாஸஸ் சாட்டர்டே சண்டே உங்களுக்கு அந்த வீக் நடந்த கூடிய போர்ஷனுக்கான டெஸ்ட் வந்து பிளான் பண்ணிருக்கிறோம் அதுக்கான டீடைல்ஸ் கீழே எல்லாமே கொடுத்துருக்கோம் சரிங்களா அந்த கிளாஸஸும் பார்த்தோம்னா போத் ஆஃப்லைன் லைன் ஆன்லைன்ல கொடுக்குறோம் ஜூம் மீட்டிங் வேற கொடுக்குறோம் சப்போஸ் லாங்ல இருக்கிறீங்க அவுட் சைட்ல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் நீங்க அப்படியே ஜூம் மீட்டிங்ல அட்டன் பண்ணிக்கலாம் அது மாதிரி டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா போர்டீன்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது எப்பயுமே சாட்டர்டே சண்டேல மார்னிங் வந்து டென் டு ஒன் பி எம்ல தான் அந்த டெஸ்ட் நடத்துறோம் இந்த இந்த கோர்ஸ் ஃபீஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதுக்கு சார்ஜ் பண்றோம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்குள்ள கிளாஸஸ் கரெக்ஷன் அதுக்குரிய பார்த்தோன்னா ஃபீட்பேக் எல்லாமே இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்குள்ள உங்களுக்கு கவர் ஆகும் இல்ல சார் எனக்கு கிளாஸஸ் வேணா எனக்கு ஒன்லி டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் வேணுங்கிறவங்க இதுக்கு ஒன்லி ஃபிஃப்டீன் தௌசண்ட் மட்டும் நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான டெஸ்ட் அதுக்கான ஒன் டு ஒன் பேப்பர் கரெக்ஷன் அதுக்குரிய ஃபீட்பேக் ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரலாவும் இருக்கும் ரிட்டன் கூட எடுத்து வடிவிலையும் இதுக்கான ஃபீட்பேக் உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும் சரியா இதை திருத்துறவங்க எல்லாமே ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்ல குரூப் அண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்க ஆல்ரெடி இப்போ குரூப் அண்ட் மெயின்ஸ் இன்டர்வியூ வரைக்கும் போனவங்க தான் இந்த பேப்பர் உங்களுக்கு திருத்துறாங்க அதனால உங்களுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும் சரிங்களா இந்த கிளாஸஸ் பாருங்கமா இந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் அண்ட் மெயின்ஸ்க்கான கிளாஸஸ்க்கான ஷெட்யூல் பண்ணிருக்கோம் சரியா இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே இப்போ ஒன்னா நைன்த்துலேருந்து தேர்டீன் வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும் அந்த கிளாஸஸ்க்கான பார்த்தோன்னா டெஸ்ட் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டேல பிளான் பண்ணியிருக்கோம் அப்போ அந்த வார்த்தைக்கான போர்ஷனை முடிச்சு முடிச்சு தான் கையோட பேலலாம் டெஸ்ட் வைக்கிறதுனால அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நாலேஜ் அப்படியே ஆக்டிவா இருக்கும் நீங்க சாட்டர்டே சண்டே டெஸ்ட் எழுதுறப்ப உங்களால் மேக்ஸிமம் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாம குவாலிட்டியாகவும் உங்களோட ஆன்சர் இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கிறோம் ஆஹ் அது மாதிரி உங்களுக்கு அது மாதிரி ஒவ்வொரு மார்க்கும் பேப்பர் டூல பாத்தினா உங்களுக்கு பேப்பர் டூ பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் பேப்பர் ஒன்னு மட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டி இது வந்து கடைசா கொடுத்துருக்குறோம் பேப்பர் எலிஜிபிலிட்டி தமிழுக்கானது கொடுத்துருக்குறோம் அது மாதிரி டெஸ்ட்டும் பாருங்க எல்லாத்துக்குமே சபிசியன்ட் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் ஏன்னா மொத்த யூனிட்டும் ஒரே பல்கா எழுத முடியாதுங்கனால ஒவ்வொரு யூனிட்டுமே ரெண்டா ஸ்பிலிட் பண்ணிருக்கிறோம் யூனிட் ஒன்னுல பேப்பர் டூல யூனிட் ஒன்ல பார்த்தோன்னா நம்மளுடைய மாடர்ன் ஹிஸ்டரி அதுல ஃபுல்லாவே அது இருக்கிற சிலபஸ ரெண்டா பிரிச்சிருக்கும் இந்த டெஸ்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே வரும் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிளாஸஸ் முடிஞ்சிடும் கிளாஸஸ் முடிஞ்சிட்டு இந்த டெஸ்ட் எழுதுறப்போ உங்களால கம்ப்ளீட்டா அந்த ஆன்சரை எழுத முடியும் இது மாதிரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்குமே இது ப்ராப்பரா உங்களுக்கு அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு சரிங்களா சரி இப்போ அது மாதிரி ஒவ்வொரு பேப்பருக்கும் அழகா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷெடியூலிங் பண்ணிருக்கிறோம் கடைசா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான மாடல் பாத்தீங்கன்னா எக்ஸாம் மார்க் டெஸ்ட் சொல்லக்கூடிய மாடல் எக்ஸாம் வந்து ரெண்டு டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம் சரிங்களா இப்போ இந்த மாதிரி எழுதுறது மூலியமா கம் காம்ப்ரிகன்ஸாக முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துகிறப்போ உங்களுக்கு ஒரு ஃபுல் கிடைக்கும் ஸோ எந்த அளவுக்கு நம்ம படிச்சுருக்கிறோம் அந்த அப்ளை பண்ணுறப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஆல் ட்ரையல் அண்டர் இல்லாமல் கிளாஸ் ரூமோட டெஸ்ட்டில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் நீங்கள் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி நடத்தக்கூடிய அந்த எக்ஸாமினேஷனில் மிஸ்டேக் பண்ணாமல் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் சரியா அதுக்கான ஆல் மெத்தட்ஸ் அண்டு இது எல்லாம் பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம அகாடமி ப்ரொவைட் பண்ணுறோம் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய குருப்பன் கரவை கனவை நிறைவேற்ற விரும்பும் மாணவர்கள் நீங்கள் இந்த நம்பர்ல வந்து கீழே கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ல உங்களுடைய நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா இதில் வந்து எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் நைன் ஜீரோ ஒன் டூ அப்படிங்கிற நம்பர் அல்லது நைன் செவன் ஃபைவ் ஜீரோ நைன் சாரி நைன் ஜீரோ எயிட் டபுள் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர்னாலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய நேம் காண்டாக்ட் நம்பரை பதிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃப்ரீ ஓரியன்டேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வரக்கூடிய இந்த கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட்டு வேணுங்கிற மாணவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களும் சரி பிரைவேட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கும் கன்வீனியன்டானதான் இந்த கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட்டை வந்து அழகாக பிளான் பண்ணியிருக்கிறோம் இந்த டெஸ்ட்டுக்கான பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு முறை குழந்தையப்பா ஐஏஎஸ் அகாடமி குருப்பன் கனவை நிறைவேற்ற ஒரு மாணவர்களுக்கு உங்களுக்கு அடைத்து விடுக்கிறோம் உங்க இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய கனவை நிறைவேற்றுவதற்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்